இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கார் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பலருக்கும் பல டவுட் இருக்கு. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு எங்கே எடுக்கிறது, ஆன்லைனில் எடுக்கிறது பெஸ்ட்டா, ஸோ பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்கிட்ட எடுக்கிறது பெஸ்ட்டா. கார் இன்சூரன்ஸ் பாலிசிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சிஞ்சல் சேனல். ஸோ நான் உங்கள் அருண், இது உங்கள் சேனல். மந்தம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் தான் பாருங்கள். இப்போ இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் இன்சூரன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ்லேயே பல விஷயங்கள் இருக்குது. கார் இன்சூரன்ஸ் இருக்குது, பைக் இன்சூரன்ஸ் இருக்குது, லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய விஷயம், நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படின்றப்ப இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கார் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பலருக்கும் பல டவுட் இருக்குது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு எங்கே எடுக்கிறது, ஆன்லைனில் எடுக்கிறது பெஸ்ட்டா, ஸோ பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்கிட்ட எடுக்கிறது பெஸ்ட்டா. ஸோ கார் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுலேயே மூணு விதமான இடத்துல நீங்கள் மோஸ்ட்லி எடுப்பீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டீலர்ட்டே எடுப்பீங்க, டீலர்ட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயம் ஒன்று. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் இதுக்குன்னு இருப்பாங்க, அவங்கள்ட்ட எடுக்கக்கூடிய விஷயம் ஒன்று. மூணாவது நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயம். இன்சூரன்ஸ் பாலிசிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஏஜென்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து டீலர்ட்டே வந்து நீங்கள் எடுக்கும்போது ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக வைக்கணும், ஒரு சில விஷயத்த வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆன்லைன் அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க நிறைய விஷயத்த கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படின்றப்ப அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ஸோ அமௌண்ட்டும் வேரி ஆகும், பாலிசியோட டைப்ஸும் வேரி ஆகும். அப்படின்றப்ப நீங்கள் எங்கே எடுக்கலாம், என்ன கவரேஜில் நீங்கள் பாலிசி எடுக்கிறது, இப்படி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இன்சூரன்ஸ் அப்படின்றது எல்லா இன்சூரன்ஸ் பற்றியும் நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணியும் படிச்சுக்கலாம் நம்ம சொல்ல போகிற ஒவ்வொரு பாலிசியோட டைப்ஸ் பற்றி. ஸோ அதோட டீட்டெயில் பற்றி உங்களுக்கு வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், ஸோ வெப்சைட் லிங்க். ஸோ அதில் போய் நீங்கள் தாராளமாக படித்து நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கார் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்பவே நல்லது, சிறந்தது. அதனால் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வந்து பல விஷயம் இருக்குது. ஸோ பல டைப்ஸ் இருக்குது கார் இன்சூரன்ஸ் டைப்ஸ்லேயே எடுக்கிறது பல விஷயம் இருக்குது, நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதை எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம டீலர்ஷிப்ட எடுப்போம், இல்லைனா ஏஜென்ட்கிட்ட எடுப்போம். இதில் அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இப்போ இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு இடத்துல நம்ம எடுக்கக்கூடிய இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க, அதுதான் ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் மேபி லென்த்தாக தான் இருக்கும், ஏன்னா இத்தனை ஒரு 11 டைப் பாலிசியை பற்றி சொல்ல போகிறோம். ஸோ எல்லாமே முக்கியமான விஷயம்தான். இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கார் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுக்கிட்டு அண்டு இதை பற்றி நீங்கள் மேலும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு தடவை கூட வீடியோ பாருங்கள். அண்டு அப்படியும் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம், tamilessence.com அப்படின்றத நம்ம வெப்சைட்டு. ஸோ வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த இந்த போஸ்ட்டுக்கான எழுதிக்கக்கூடிய லிங்க்கும் கொடுத்துருப்பேன், நம்ம வெப்சைட்டுக்கான லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் தாராளமாக அதில் கிளிக் பண்ணி நீங்கள் நிறைய விஷயம் நம்ம போட்டிருக்கோம், அதில் நீங்கள் தாராளமாக படித்தும் தெரிஞ்சுக்க முடியும். ஹெல்த்தை பற்றி அண்டு இது மாதிரி இன்சூரன்ஸ் பற்றி நிறைய விஷயம் போட்டிருக்கோம், நீங்கள் படித்தும் தெரிஞ்சுக்கோங்க. அண்டு நம்ம வீடியோஸ்லாம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இதில் இன்சூரன்ஸ் பாலிசி டைப்ஸ் என்னென்ன இருக்குன்றத அப்போ பார்ப்போம். என்னென்ன பாலிசி டைப்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அப்படின்றது. ஸோ செகண்ட் விஷயம் ஓடி ப்ரீமியம் அப்படின்றது. ஸோ ஓடி ப்ரீமியம் அப்படின்றது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் கண்டிப்பாக. ஸோ செகண்ட் விஷயம் அது. ஸோ தேர்டு வந்து ஆர்டிஐ அப்படின்றது. ஸோ ரிட்டன் டு இன்வாய்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். அண்டு ஃபோர்த் ஆப்ஷன் பம்பர் டு பம்பர் அப்படின்றது. அண்டு டயர் அண்ட் அலாய் இது மாதிரி 11 விஷயங்களை வந்து உங்களுக்கு முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படித்தும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெப்சைட்டில் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரொம்பவே நல்லது, ஏன்னா நீங்கள் எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க பெரும்பாலும். ஸோ அது மாதிரி எடுத்துக்கோங்க, எடுத்துக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு விஷயம் பார்ப்போம் என்னென்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அப்படின்னா என்னன்றதை இப்போ பார்ப்போம். ஸோ தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அப்படின்றது என்னென்னா நீங்கள் அதாவது முதல் நபர், ஸோ ரெண்டாவது நம்பர் யாருன்னா ஆப்போசிட் பர்சன். நீங்கள் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னா கார் ஏதாவது விபத்து ஆகும்போது நீங்கள் முதல் நபர், ஸோ ஆப்போசிட்டில் வந்தவங்க இரண்டாவது நபர். ஸோ உங்களுக்கு இடையில் இருக்கிறது வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ ஓகேங்களா, இது வந்து இதுதான் தேர்ட் பார்ட்டி, மூன்றாவது நபர் வந்து இது பண்ணுறது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இப்படி இருக்கும்போது இதுதான் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓகேங்களா, இதுக்கு வந்து மூன்றாவது நபருக்கான ப்ரீமியமும் வந்து இதில் அடங்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்த ஒரு விஷயம் இந்த இதில். ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா மூணாவது நபருக்கான ப்ரீமியம் கூட இதில் அடங்குது.
மேலும் நமக்கான வந்து இந்த பிஏ எனப்படும் பர்சனல் ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க, இந்த பிஏ எனப்படும் பர்சனல் ஆக்சிடென்ட் வகையும் இதில் வந்து அடங்குதுங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சீட்டிங் கெப்பாசிட்டி பொறுத்து ஒவ்வொரு வாகனத்துக்கும் ஒவ்வொரு விதமாக தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸில் மற்றவர்களுக்கும் இதில் சேர்த்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி இதில் அடங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி வந்து செகண்ட் பர்சன் யார் ஆப்போசிட் பர்சன் அது மாதிரி வராங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது நம்பருக்கான ப்ரீமியமும் இதில் அடங்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் வந்து நமக்கான பர்சனல் ஆக்சிடென்ட் வகையும் இதில் அடங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சீட்டிங் கெப்பாசிட்டி, ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அந்த சீட்டிங் கெப்பாசிட்டி பொறுத்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸில் வந்து மற்றவர்களுக்கும் இதில் சேர்த்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரைவர் வச்சு கார் ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் டிரைவரு ஸோ கார் ஓட்டிகிட்டு போவாங்க. ஸோ அது மாதிரி உங்கள் ஓட்டுநரை கூட இதில் இந்த பாலிசியில் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ செகண்டாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஓடி ப்ரீமியம் அப்படின்றது. ஃபஸ்ட்டு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் பார்த்தோம், இது என்ன ஓடி ப்ரீமியம் அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ ஓடி ப்ரீமியம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஓடி அப்படின்னா ஓன் டேமேஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஓன் டேமேஜ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஓடி அழைக்கப்படுது. இதுதான் வந்து அதாவது நம்ம காரை வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு காரை வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு காரை வாங்குறீங்க அப்படின்னா அந்த காருக்குன்னு எத்தனை லட்சத்துக்கு வாங்கினாலும் அத்தனை லட்சத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு காருக்கான ஐடி வேல்யூன்னு ஒன்று போடுவாங்க, ஓகேங்களா. அந்த ஐடி வேல்யூவை பொறுத்து தான் அந்த மதிப்பை வந்து மாறுபடும். சரி, ஓகே, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு காரை வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஐடி வேல்யூ அப்படின்றது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 480,000 மதிப்பில் வந்து கொடுப்பாங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எடுக்கக்கூடிய காரோட மதிப்பு 8 லட்சமோ 10 லட்சமோ 5 லட்சமோ அப்படின்னா ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு மதிப்பு எவ்வளோ போடுவாங்கன்னா ஐடி வேல்யூன்றது உதாரணமாக ஒரு 480,000 மதிப்பில் அந்த ஐடி வேல்யூ கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து வருஷம் வருஷம் ரினியூவல் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த ரினியூவல் பண்ணும்போது அந்த 480,000 அப்படின்றது 450,000 மாறும், அதாவது ஒரு 30,000 குறையும். ஸோ ஓகேங்களா, இது மாதிரி நீங்கள் வருஷம் வருஷம் நீங்கள் ரினியூவல் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஐடி வேல்யூ 5 லட்சம் அப்படின்றது 9 லட்சம் இப்படின்ற மாதிரி ஒரு சில ஸ்கீம் மாதிரி வச்சுருப்பாங்க, 5 லட்சம் 9 லட்சம் அப்படி ஸ்கீம்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து வருஷம் வருஷம் கட்டும் போது எப்படி ஆகும் அப்படின்னா இந்த 5 லட்ச ரூபாய்க்கு 480,000 போடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் கட்டும் போது 450,000 மாறும். இது மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் இந்த ஐடி வேல்யூ அப்படின்றது. ஸோ இதுதான் அந்த விஷயத்தோட ஒரு இது. ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ தேர்டாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆர்டிஐ அப்படின்றது. ஸோ ரிட்டர்ன்ஸ் டு இன்வாய்ஸ் அப்படின்றது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் கவனமாக கேட்கணும். ஸோ நீங்கள் ஒரு தனியாக உட்காந்து நல்லா அதை கவனமாக கேளுங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். வீடியோவை ஒன்ஸ் அண்ட் ட்வைஸ் கூட பாருங்கள். அண்ட் அதுலேயும் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியும். சில நேரம் இப்படி பார்க்குறவங்களுக்கு அப்படி பார்க்குறவங்களுக்கும் சில பேருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். இந்த போஸ்ட்டுக்கான லிங்க்கும் நம்ம வெப்சைட்டில் எழுதியிருக்கிறத கீழே கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக அதில் படித்தும் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் விசாரிச்சு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. அண்ட் தேர்டாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆர்டிஐ அப்படின்னா என்னென்னா ரிட்டர்ன் டு இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டிஐ அப்படின்றது எதனால் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கார் ஆக்சிடென்ட் போன்ற வந்து ஏற்படுது இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து முன்னாடி பார்த்த ஓடி ப்ரீமியம் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து 80% மட்டும்தான் நம்மளால் பெற முடியும், ஓகேங்களா. ஸோ ஓடி ப்ரீமியம்ன்றது ரெண்டாவதாக பார்த்தப்போ முதல்ல 80% மட்டும்தான் நம்மளால் பெற முடியும். ஆனால் அந்த ஆர்டிஐ அப்படின்ற இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கார் வந்து திருட்டு போயிருந்தாலும் அதில் இல்லை ஆக்சிடெண்ட் ஏதாவது ஏற்பட்டுருச்சு அப்படின்னா முழுமையாக கார் சேதமடைந்து இருந்தாலும் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் இந்த ரிட்டன் டு இன்வாய்ஸ் என்ற முறையில் வந்து பாலிசி வச்சுருந்தீங்க அப்படின்னா எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கார் வாங்கி முதல் 3 வருஷத்தில் கார் திருட்டு அல்லது ஆக்சிடெண்ட் ஏதாவது ஏற்பட்டுருந்துச்சு அந்த ஆக்சிடெண்ட்னால முழுசாகவே சேதமடைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ரிட்டன் டு இன்வாய்ஸ் ஆப்ஷன் எடுத்து வச்சுருந்தீங்க, இந்த பாலிசியை எடுத்து வச்சுருந்தீங்க ப்ரீமியம் அப்படின்னா இந்த பாலிசி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அன்னைக்கு தேதியில் அதாவது இந்த 3 வருஷத்தில் கார் ஆக்சிடெண்ட் ஆகியிருந்து அதனால் முழுமையாக சேதமடைஞ்சிருந்தாலும் சரி இல்லை திருட்டு போயிருந்தாலும் சரி நீங்கள் அந்த 3 வருஷத்துக்குள்ளே இது நடந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு டேட் இருக்கு இல்லைங்களா. ஸோ அன்னைக்கு டேட்டில் அந்த காரோட ஆன்ரோடு ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, நீங்கள் கார் எடுத்தவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அன்னைக்கு டேட்டில் உள்ள அந்த 3 வருஷத்துக்கு இடையில் எப்போ நடந்திருந்தாலும் அன்னைக்கு டேட்டில் உள்ள காரோட ஆன்ரோடு ப்ரைஸ் அப்படின்ற அந்த விலையை வந்து நீங்கள் அந்த என்ன அடக்கம் ஆகுமோ அந்த இதில் வந்து அந்த பணத்தை வந்து நீங்கள் கையில் எடுத்துக்கலாம். ஸோ முழுமையாக பெற்றுக்கலாம். அதில் வந்து செகண்ட் ஆப்ஷனில் 80% தான் பெற முடியும். ஆனால் இந்த ரிட்டன் டு இன்வாய்ஸ்ன்ற ஆப்ஷனில் வந்து கார் திருட்டு போயிருந்தாலும் சரி இல்லை வந்து ஆக்சிடெண்ட்டில் முழுமையாக சேதமடைஞ்சிருந்தாலும் நீங்கள் பணமாக வந்து இந்த ஆன்ரோடு ப்ரைஸ் அன்றைக்கி டேட்டில் என்ன இருக்கும் அந்த ஆன்ரோடு ப்ரைஸில் நீங்கள் பணமாகவே முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றது தான் இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இது.
ஸோ அடுத்தது ஃபோர்த்தாக பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பம்பர் டு பம்பர் அப்படின்றது. ஸோ பம்பர் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் காரில். ஸோ அந்த பம்பர் டு பம்பர் பாலிசி அப்படின்றது தான். இதை வந்து பம்பர் டு பம்பர் பாலிசியாக இல்லைனா வந்து ஆட் ஆன் பாலிசின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஃபுல் இன்சூரன்ஸ் நில் டிப்ரிசியேஷன் பாலிசின்னு சொல்லுவாங்க, இது மாதிரி பல விஷயம் சொல்லுவாங்க. உங்களுக்கு பம்பர் டு பம்பர் அப்படின்றதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பம்பர் டு பம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த பாலிசியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த காரில் உள்ள கிளாஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ காரில் உள்ள அனைத்து கிளாஸும் வந்து மற்றும் அந்த வந்து உள்ள அந்த கிளாஸ் பொருள்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் வந்து இந்த பாலிசியில் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே வந்து இதுக்கு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ரியர் கிளாஸ் என்று அழைக்கப்படும் அந்த கண்ணாடி இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த ரியர் கிளாஸ்னு சொல்லுவாங்க, அந்த கண்ணாடிக்கு மட்டும்தான் இதில் அடங்காது, மற்றபடி கிளாஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் இதில் அடங்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் பம்பர் டு பம்பர் அப்படின்றதுனால இந்த ஸ்கீமில் என்ன விஷயம் பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டு இந்த பம்பர் பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து உங்களுக்கு தருவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலும் மெட்டல் என்று அழைக்கப்படும் அந்த பொருள்கள்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து 6 மாதத்திற்குள்ளே அடங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் 90% பாலிசி பணம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷம் ஆனால் வந்து 80% பணம் கிடைக்கும். இது மாதிரி உங்களுக்கு 50% வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதாவது ஹெட்லைட்டுக்கு 100% அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மெட்டல் பொருள்லாம் இருக்குது இல்லைங்களா, அப்படின்ற மாதிரி பொருட்களுக்கெல்லாம் முதல் 6 மாதத்திற்குள்ளே நீங்கள் ஏதாவது இது பண்ணணும்னா 90% பாலிசி பணம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷம் ஆனால் 80% கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நீங்கள் 50% உங்களால் வர வரையும் நீங்கள் பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தில் ஸோ இப்போ அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா டயர் அண்ட் அலாய் அப்படின்றது தான். இப்போ அலாய் கூட நீங்கள் வந்து ரேட் போட்டு கூட வாங்கிக்கலாம்னு வச்சுக்கிட்டால் கூட டயர் வந்து 4 டயர் வருது காரில். ஸோ ஒவ்வொரு டயரோட மதிப்பு உங்களுக்கு கார் வச்சுருக்கோம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ரேட்டு வரும். ஒவ்வொரு காருக்கும் தகுந்த மாதிரி டயர் ரேட் மாறும் அப்படின்றப்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் சில நேரம். இப்போ டயரை பொறுத்த மட்டுமா வச்சாலுமே கூட ஒரு 10-15,000 வரை கூட இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கிளைம் செய்ய வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதற்கான ப்ரீமியம் என்பது ₹1000 வரைக்கும் தான் இதுக்கான கிட்டத்தட்ட இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த டயர் அண்ட் அலாயின்ற இதுக்கு ப்ரீமியம் மட்டுமே கிட்டத்தட்ட ₹1000 வரைக்கும் தான் கட்ட வேண்டியதாக இருக்கும் கிட்டத்தட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் ஒரு வருஷத்துக்கு 4 டயர்கள் இதனால் மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது கல்லடி படுறது இல்லை மாதிரி வேறு ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம கிளைம் செய்ய முடியாது. இது இல்லாமல் வேறு ஏதாவது மேஜராக வருது அப்படின்னா அந்த மாதிரி இதுக்கு வந்து வருஷத்துக்கு நம்மளால் 4 டயர் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு வருஷத்தில் தனித்தனியாகவும் சரி 4 டயரை மாற்றிக்கலாம், இல்லை ஒரே நேரத்தில் 4 டயர் மாற்றினாலும் மாற்றிக்க முடியும். இது மாதிரி நீங்கள் வருஷத்துக்கு 4 டயர் இந்த மாதிரி கணக்கில் நீங்கள் மாற்றிக்கலாம். இது உங்களுக்கு ஒரு அமௌண்ட் பெருசாக வரும் டயர் கணக்கில் அப்படின்றனால நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா இது மாதிரி கண்டிப்பாக இந்த பாலிசி டைப்பே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 7வது பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கீ கவர் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்றது. ஸோ கீ கவர்னோடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ கீ அப்படின்றது தானே இதுக்கு இன்சூரன்ஸ்லாம் தேவையாக நீங்கள் யோசிக்கலாம். ஸோ அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கீ கவர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அந்த கீ அப்படின்றது காரோட கீ வந்து தொலைஞ்சிடுச்சு அப்படின்னாலும் சரி, இல்லை திருட்டு போயிடுச்சுனாலும் சரி, இல்லை காரோட கீ உடஞ்சிடுச்சு சேதமாயிடுச்சு அதை யூஸ் பண்ண முடியாதனாலும் சரி, இந்த கீ கவர் பாலிசி மூலம் நீங்கள் வந்து அதை கிளைம் செஞ்சுக்கலாம். இது வந்து ஓடி ப்ரீமியத்தில் வந்து அடங்காது ஓகேங்களா. ஸோ அந்த கார் கீ வந்து கிளைம் பண்ணிக்கிறது கீ கவர் பாலிசின்றது ஓடி ப்ரீமியம் செகண்டாக பார்த்ததில் வந்து இந்த கீ கவர் பாலிசி வராது. இதை நீங்கள் தனியாக தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு வந்து ப்ரீமியம் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா பக்கம் தான் வரும். ஸோ அதனால் இதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஸோ கார் கீ சப்போஸ் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா ஓகே, சப்போஸ் உங்கள் கார் கீ தொலைஞ்சிருச்சு இல்லை திருட்டு போயிருச்சு யாராவது கார் கீ எடுத்துகிட்டு போயிடுறாங்கன்னா, ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு விஷயம் யோசிக்கணும். அவங்க வந்து உங்கள் காரை வந்து நீங்கள் என்ன தான் அந்த கார் கீ தொலைஞ்சிருச்சின்னு சொல்லி நீங்கள் டூப்ளிகேட் கீ வாங்கிக்கிட்டாலும் அந்த ஒரிஜினல் கீ அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ அதை வச்சு உங்கள் காரை வந்து இன்னொரு தடவை திருடிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னா அந்த கார் கீ செட்டையே நீங்கள் மாற்ற வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு கார் கீ போடக்கூடிய அந்த செட் இருக்கும். ஸோ அந்த கார் கீ செட்டையே மாற்றுற மாதிரி இருக்கும். மாற்றினாதான் அவங்க வந்து அந்த சாவியை வச்சு பழைய சாவி வச்சு போட்டால் காரை வந்து எடுக்க முடியாது. ஸோ அந்த கார் கீ செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எவ்வளோ வரும்னா 5000-50000 வரைக்கும் காரை பொறுத்து. ஸோ வந்து ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். ஸ்மால் பட்ஜெட்லேருந்து ஹைடெக் கார் வரையும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். இப்படிலாம் இருக்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் இந்த கார் கீ கவர் பாலிசி எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இது மூலமாக நீங்கள் அந்த செட்டையே மாற்றிக்க முடியும். அண்ட் 8வது பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இன்கன்வீனியன்ஸ் அலவன்ஸ் அப்படின்றது. ஸோ இந்த இன்கன்வீனியன்ஸ் அலவன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அலவன்ஸ் அப்படின்றத பொறுத்தவரையும் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா இந்த இன்கன்வீனியன்ஸ் அலவுன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அது வாகனம் இருக்குல்ல நம்ம கார் இருக்குல்ல, ஸோ அது வந்து
ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் முழுசாக சேதம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வாகனத்தை சரி செய்கிறதுக்கு அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் ஆகும். ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் சேதம்லாம் ஆச்சு அப்படின்னா அப்போ வந்து நம்ம வந்து அதை காரை சரி பண்ணுறதுக்காக சர்வீஸ் சென்டரில் ஏதோ ஒரு மெக்கானிக் ஷாப்பில் கொடுத்துருப்போம், எங்கேயோ ஒரு இடத்துல கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 நாள், 1 வாரம், 20 நாள், 15 நாள் ஏதோ ஒரு டைம் எடுக்கும். ஸோ அப்படின்றப்ப 7 நாளைக்கு மேலே அந்த மாதிரி தாமதம் ஆச்சு அப்படின்னாலே அதிகபட்சமாக 7 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் நீங்கள் இது மூலமாக கிளைம் செஞ்சுக்கலாம். ஸோ வந்து டெய்லி அப்படின்றது உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 7 நாள்லேருந்து 15 நாளைக்கு வரைக்கும் கூட நீங்கள் இது மூலமாக கிளைம் செஞ்சுக்கும் போது டெய்லி பேசிஸில் ஒரு 1000 ரூபா அந்த மாதிரி அளவில் 1000 ரூபா வீதத்தில் உங்களுக்கு வந்து பணமாக கொடுத்துருவாங்க. எதனால் அப்படின்னா நீங்கள் வாகனம் இல்லாதனால நீங்கள் கார் வச்சு ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டுருப்பீங்க, ஒரு லைக் ஒர்க்கு இல்லை பிஸ்னஸ் இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வந்துட்டு வந்துருப்பீங்க. இப்போ அந்த கார் இல்லாதனால ஆக்சிடெண்ட் ஆகி அதுக்கான செலவு போயிட்டுருக்கனால நீங்கள் வந்து இப்போ வேறு ஒரு வாகனத்துலேயோ ஒரு லைக் ஒரு ஆட்டோவோ இல்லை கால் டாக்ஸி ஏதோ ஒரு விஷயத்தில் போகும்போது நீங்கள் அதுக்கு செலவு வந்து பண்ணிட்டு போவீங்க. ஸோ இந்த ப்ரீமியம் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து கிளைம் செஞ்சுக்கும் போது இந்த இன்கன்வீனியன்ஸ் அலவன்ஸ் மூலமாக நீங்கள் டெய்லி பேசிஸில் ஒரு 15 நாள் வரையும் மேக்ஸிமம் 15 நாள் வரைக்கும் கூட டெய்லி 1000 ரூபாய்னா 15000 ரூபாய் பக்கம் ஆச்சு. ஸோ நீங்கள் உங்கள் செலவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இது வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இன்கன்வீனியன்ஸ் அலவன்ஸ்ன்றத யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 9th பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பர்சனல் பிலாங்கிங் அப்படின்றது. ஸோ இந்த இந்த கிளைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாகனம் இருக்குது இல்லைங்களா, நம்ம கார் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து போயிட்டு இருக்கும்போதோ அல்லது நம்ம வாகனத்தை வந்து நிறுத்தியிருக்கும் போதோ எங்கேயோ ஒரு இடத்துல நிறுத்திட்டு போயிருப்போம், லைக் ஷாப்பிங்கில் வந்து ஏதோ ஒரு இடத்துல நிறுத்தியிருப்போம். ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம போயிட்டே இருக்க முடியாது, கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் காரோட அந்த காரை நிறுத்துறதுக்கான ஒரு ஸ்டாண்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு தான் போவோம். அப்படின்றப்ப இப்போ பணம் அதிகபட்சமாக நிறைய பணம் வச்சுருப்போம், இல்லை செல்ஃபோன் கேமரா லேப்டாப் இது மாதிரி இது இல்லாமல் பல லக்கேஜஸ்லேருந்து ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து வாட்சஸ் ஆகட்டும் ஏதோ ஒன்று நம்ம தொலைச்சிருப்போம் அப்படின்னா பர்சனல் விஷயங்களாக தொலைச்சிருப்போம் அப்படின்னா இந்த பர்சனல் அந்த கிளைம் மூலமாக பணம் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கான இது பண்ணிக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கான அமௌண்ட் எவ்வளவோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கிளைம் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது 10th பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா NCB அப்படின்றது. ஸோ நோ கிளைம் போனஸ் அப்படின்றது. ஸோ இந்த NCB அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் காரை வாங்கி 1 வருஷம் முடிகிற வரைக்கும் எந்த வித கிளைமும் செய்யலை அப்படின்னா நமக்கு 2வது வருஷம் பணம் வந்து செலுத்தும் போது 10% சலுகை கிடைக்கும். புரியுதா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ NCB நோ கிளைம் போனஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் வாங்கி 1 வருஷம் முடிகிற வரைக்கும் எந்த வித கிளைமும் செய்யலை அப்படின்னா இந்த NCB மூலமாக எந்த வித கிளைமும் செய்யலைன்னா அப்படின்னா நமக்கு 2வது வருஷம் இருக்கு இல்லைங்களா, 2வது வருஷம் நம்ம வந்து கிளைமுக்கு கட்டும் போது அந்த பணத்துலேருந்து 10% சலுகை கிடைக்கும். ஸோ இதுதான் ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி 5 வருஷத்துக்கு நீங்கள் கிளைம் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு 2வது வருஷம் செலுத்தும் போது 10% சலுகை கிடைக்கும். இது மாதிரி 5 வருஷம் நீங்கள் வர வரைக்கும் நீங்கள் கிளைம் செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி 50% வரைக்கும் நீங்கள் கிளைம் செஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவே வந்து நீங்கள் 1 வருஷம் அதாவது 1வது வருஷத்தில் நீங்கள் கிளைம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா 2வது வருஷத்துக்கு அந்த கிளைம் கிடைக்காது, ஏன்னா 1 வருஷம் அந்த கிளைம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் 1 வருஷம் கிளைம் செய்யவே இல்லைனா அடுத்த வருஷம் 10% கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் 5 வருஷத்துக்கு பண்ணும்போது 50% வரைக்கும் உங்களுக்கு கிளைம் பண்ணிக்க முடியும். இதுவே நீங்கள் 1 வருஷம் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2வது வருஷத்துக்கு கிளைம் கிடைக்காது. ஸோ திரும்ப அதுக்கு அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு கிளைம் கிடைக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த வருஷத்துக்குன்றப்ப ஒரு 5 வருஷம் நிறைவு பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இதை நீங்கள் பண்ணிக்க முடியும், இந்த இது வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி இல்லாமல் உங்களுக்கு 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, 5 வருஷம் வரையும் முடியுது, நீங்கள் எந்த கிளைமே செய்யலை அப்படின்னா நீங்கள் யோசிக்கலாம். ஸோ அதுக்கும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் 5 வருஷம் வரையும் அதுக்குன்னு கிளைம் பண்ணியே ஆக முடியும், அப்போ வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. ஸோ எந்த வித தேவையும் இல்லாமல் கிளைம் பண்ணல அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறது, வேஸ்ட்டாக அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். ஸோ அப்படி இல்லை, நீங்கள் வந்து எந்த கிளைமும் 5 வருஷம் வரையும் பண்ணாமல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ அந்த நோ கிளைம் சர்டிஃபிகேட் அப்படின்றத ஒன்று வாங்கணும். ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து திரும்ப வேறு ஏதாவது ஒரு வாகனம் வாங்குறீங்க, அதாவது வேறு ஒரு ஏதாவது கார் வாங்குறீங்க அந்த மாதிரிலாம் ஏதாவது வாங்கும்போது நீங்கள் இந்த இதை வச்சு நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு 50% வரைக்கும் நீங்கள் அதில் சலுகையை பெற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இது ஒரு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மாதிரி இஎம்ஐ கவர் பாலிசி அப்படின்றது ஒன்று இருக்குது. இஎம்ஐ கவர் பாலிசி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதல்ல மிடில் கிளாஸ் நிறையாவே இருக்காங்க. ஸோ மிடில் கிளாஸ் அப்படின்றப்ப நிறையவே இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓன்போர்டு கார் இன்றைக்கி எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு
நம்மளுக்கு இந்த டாக்ஸி அது மாதிரி ஓட்டக்கூடிய, அதாவது ஓன் போர்டு கார் இல்லாமல் எல்லோ போர்டு கார் போட்டு ஓட்டுவாங்க, லைக் ட்ராவல்ஸ் அந்த மாதிரிலாம் ஓட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி கார் வாங்கக்கூடிய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது. ஸோ டெய்லி டெய்லி அவ்வளோ இடத்துல வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க, உலக அளவில் சரி நம்ம இந்திய நாட்டிலையும் சரி. ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் வாங்கும்போது என்ன ஒரு விஷயமா வாங்குவாங்கன்னா இஎம்ஐ அந்த போட்டு தான் வாங்குவாங்க. ஸோ எல்லாருமே டீ போர்டு போட்டு வாங்கும்போது காரை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன் இல்லாமல் வாங்கறது இல்லை. மேக்ஸிமம் பேர் பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் போட்டு வாங்கிக்கலாம். நம்ம வந்து லைக் ஒரு வண்டி ஓட்டுறோம், ஒரு ட்ராவல்ஸ் ஓட்ட போகிறோம். ஸோ அப்படின்றப்போ மாதமான இவ்வளோ சம்பாதிக்கிறோம்னு ஒரு கணக்கு வச்சு நம்ம அப்போ வந்து டியூவை கட்டிக்கலாம், இஎம்ஐயை பே பண்ணிக்கலாம் சொல்லி வாங்குவாங்க. இதுதான் ஒரு விஷயமா வச்சு வாங்குறாங்க. இப்படி இருக்கிறப்ப அந்த வாகனம் நம்ம ஓட்டிகிட்டு போகும்போது ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, அதில் அதிக அளவில் ஏதாவது சேதம் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த வாகனத்தை நம்ம சரி பண்ணுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ரொம்பவே சேதம் ஆயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 20 நாள்லேருந்து 1 மாதம் 1.5 மாதம் கூட ஆகலாம். நீங்கள் ஒரு ஆவரேஜாக வச்சா 1 மாதம் வரைக்கும் மேலே கொண்டு போக மாட்டாங்க, ஒரு 1 மாதம் வரைக்கும் கூட ஆகும். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் இஎம்ஐயை வந்து மாதம் மாதம் கட்டணும். ஸோ நீங்கள் ட்ராவல்ஸ் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு கார் அந்த கார் இல்லாமல் நீங்கள் வந்து அங்கே வந்து ஆக்சிடெண்ட் ஆகி 1 மாதம் உங்களுக்கு நிற்கும் போது இஎம்ஐயை உங்களுக்கு வந்து கட்டுற அளவுக்கு சம்பாதிக்க முடியாது, உங்கள் சம்பாத்தியம் வந்து இல்லாமல் இருக்கும். அப்படின்றப்ப இந்த இஎம்ஐயை கட்டுற நிலை வந்து கொஞ்சம் இதாகும். ஸோ இதனால் இந்த கிளைமை நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, ஸோ இதனால் இந்த இஎம்ஐ கவர் பாலிசியில் ப்ரீமியம் வச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த வாகனத்தை சரி செய்கிறதுக்கு 1 மாதம் ஆகுது அப்படின்னா அந்த 1 மாதம் நான் அந்த இதுக்கான இஎம்ஐயை வந்து நம்ம கிளைம் செஞ்சுக்கலாம். 1 மாதம் அமௌண்ட் வந்து நம்ம கட்டாமல் அதை கிளைம் செஞ்சுக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 11 டைப்பையும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த வீடியோ எவ்வளோ லென்த்தாக போயிருக்குன்னு எனக்கே தெரியல, நான் மூச்சு விடாமல் பேசி உங்களுக்காக எல்லா டேட்டாவும் இது பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். அண்ட் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பீங்க நம்புகிறேன், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புரியல, இல்லை ஏதாவது ஒரு பாலிசி விஷயமும் உங்களுக்கு திரும்ப பார்க்கணும் அப்படின்னாலும், இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இன்னொரு தடவை பார்த்துக்கணும் அப்படின்னாலும், கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னொரு தடவை இந்த வீடியோ போட்டு பாருங்கள். அண்ட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸு எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் லைக் எதில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்களை சோசியல் மீடியாஸில் வாட்ஸ்அப்பில் எதில் வேணாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் இத்தனை இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கா, இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாத்தையும் நம்ம எங்கே எடுக்கலாம், அண்ட் எவ்வளோ அமௌண்ட் ஆகுது, இந்த கவர் பாலிசிஸ்லலாம் வந்து இந்த டைப் ஆஃப் பாலிசிலலாம் வந்து எந்தெந்த பாலிசி நம்ம எடுத்துக்க முடியும், எது எடுத்தால் பெஸ்ட்டுன்னு சொல்லி அவங்களும் ரியலைஸ் பண்ணிவிட்டு எடுக்கட்டும், வேஸ்ட்டாக எடுத்து வீணாக போகாமல் இது மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டும். அண்டு நீங்கள் இதை படித்து தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்பேன், இந்த போஸ்ட்டுக்கு படிக்கிறதுக்கான வெப்சைட் லிங்க்கும் நம்ம வெப்சைட் தான் tamilesensor.com, அது கொடுத்துருப்பேன், நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் ஸ்கூல் பய மாதிரி திருப்பி மாறிட்டானே அப்படின்னு யோசிக்கணும், ஸ்கூல் ட்ரெஸ் இல்லை. ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு எடுத்த ட்ரெஸ் இருந்தது, ஸ்கூல் ட்ரெஸ் மாதிரி இருந்ததுன்னு வெளியில் எங்கேயும் போடல. ஸோ சேனல்கிட்ட போட்டு உங்கள்கிட்ட காமிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ போட்டு அடிக்கணும்ல, வேறு ஒன்றும் இல்லை. சரி, வீடியோ இப்போ முடிக்கலாம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன், வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கார் வாங்க போகிறாங்களாலோ, இல்லை கார் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாலும் சரி, இல்லை நீங்களே எடுக்கணும்னாலும் சரி, இல்லை நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சரி, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சோசியல் மீடியாஸில் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மறந்துடாமல் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் நிறைய விஷயம், நிறைய ஹெல்த் ரிலேட்டட் ஆகட்டும், நிறைய விஷயம் நம்ம எழுதியிருப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார் இன்சூரன்ஸ் பற்றி எழுதியிருப்போம், நிறைய விஷயம் எழுதியிருப்போம். நீங்கள் எது வேணுமோ ரீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்க லிங்க் பார்த்தீங்க அப்படின்னாலும் வந்து இந்த கார் இன்சூரன்ஸ் பாலிசி நீங்கள் வீடியோ பார்த்ததோட ரிலேட்டடாக அதுக்கான இதை வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் தாராளமாக படித்து ஒன்று ஒன்றா தெரிஞ்சு அனலைஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம், இல்லை இந்த வீடியோவை அகைன் நீங்கள் பார்த்தாலும் ஓகே. ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு உங்கள்கிட்ட வந்து பைபாய் சொல்கிறது உங்கள் அருண், தமிழேசன் ஜட்ஜாளர். ஸோ ஃபுட் ரிவ்யூ கொண்டு வர கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ நிறையா இஷ்யூஸஸ் இருக்குது, கேமரா நிறைய விஷயம் இன்னும் நிறைய போயிட்டு இருக்குது, ஸோ ஒர்க்ஸ்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு சீக்கிரம் கொண்டு வந்துடுறேன், கொஞ்சம் சாரி, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபுட் ரிவ்யூஸ் பண்ணுறதுக்கான இடங்கள்லாம் நிறையா வந்து பேசி வச்சு எல்லாம் பண்ணி வச்சு, ஸோ கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக சீக்கிரம் கொண்டு வர மட்டும் வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரம் கொண்டு வந்துடுறேன் ஓகேங்களா. ஸோ அது இல்லாமல் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, ஏதாவது வீடியோ தேவை அப்படின்னாலும் வீடியோக்கில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள்கிட்ட இருந்து பைபாய் சொல்கிறது உங்கள் அருண். ஸோ பை.